ஓம் சாய்ராம். சாயினுடைய அன்பர்களுக்கும் மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் சாயினுடைய பாதம் பணிந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மனசில் இருக்கிற வேண்டாத கவலைகள், பயம், அந்த பயத்தை எப்படி போக்குறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். பயம், அந்த பயம் நம்மளை என்ன செய்யும்? பயம் ஒரு மனிதனை அது உடல் ரீதியாக என்ன பண்ணும், அதை எப்படி போக்குறது, அதுக்கு என்ன வழி இருக்குது, பயம் எதனால் வருது, கவலை, மனசில் அதிகமான கவலை இருந்துச்சுன்னா பயம் வந்து கூடிரும். பயம் கூடிருச்சுன்னா உடம்புல இருக்க அங்கங்கள், சிறுநீரகம், நுரையீரல், இதயம், கல்லீரல், கணையம், இப்படி ஒரு ஒரு உறுப்பும் பயம் கூடுறதுனால அதனுடைய வேகத்தை அதிகப்படுத்து. நரம்புகளுடைய தன்மையில் முறுக்கி ஏறி நரம்புகளுடைய வேகம் படபடப்பு அதிகரித்து அது பயமாக மாறி நமக்கு தலை சுத்தல் வருது, மயக்கம் வருது, உமட்டது, வாந்தி வர மாதிரி இருக்குது, இதெல்லாம் செய்யுது, ஒரு படபடப்பாக இருக்குது. இதுக்கு வந்து கவலை, ஐயோ நம்ம பையன் இப்படி வேலை இல்லாமல் இருக்கானே, அதுக்கு என்ன செய்கிறது, இது ஒரு கவலை. ஐயோ நமக்கு பொண்ணுக்கு இன்னொரு நல்ல வரணுமே இல்லையே அப்படிங்கிறது, அது ஒரு கவலை. நம்ம பையன் இவ்வளோ பீஸ் கட்டுறோம், நம்ம பையன் சரியாக படிக்க மாட்டான் அப்படிங்கிறது, அது ஒரு கவலை. நம்ம வீட்டுக்காருக்கு வேலை சரியாக இல்லை, இதை எப்படி நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறது, இப்படிங்கிறது ஒரு கவலை. இந்த கவலைகள் இன்னும் ஒரு ஒரு ஆளுக்கும் வெவ்வேறு விதமான கவலைகள். ஐயோ இந்த மூட்டு வலி வலிச்சுக்கிட்டே இருக்கே, இந்த இதை பற்றி ஒரு கவலை. உடம்பு சரியில்லாமல் இருக்கே, இதை பற்றி கவலை. இந்த வீடு கட்டணுமே, இந்த வீடு பாதிலே நிற்கிதே, இதை எப்படி கட்ட போகிறோமு அப்படிங்கிறது ஒரு கவலை. மனிதனுடைய கவலைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பயமாக மாறிடுது. பயமாக மாறி நம்ம உடம்ப சீர்குலைக்குது. அந்த பயத்தை போக்க சாயராம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கையோடு இரு அப்படிங்கிறார். நம்பிக்கை எதையும் பார்த்துக்கலாம்ப்பா, விடுப்பா, என்ன நடந்த போகுது, இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது, இவ்வளோ நடந்துருச்சு அப்படிங்கிற நம்பிக்கை பார்த்துக்கலாம். பொறுமையாயிரு, நம்பிக்கையோட இரு, பொறுமையாக இருக்கணும். எது நடந்தாலும் என்ன, பொறுமையாக இருப்போம், ஒரு காரியத்தை பொறுமையாக சாதிப்போம், பதறாத காரியம் சிதறாது, பொறுமையாக சாதிப்போம் அப்படிங்கிறார். அதனால தான் சாய் என்னன்னா அவருடைய தாரகமே நம்பிக்கையாயிரு, பொறுமையாயிரு. நம்பிக்கை, பொறுமை, இதை மட்டும் நம்ம கடைப்பிடிச்சிட்டோம்னா என்ன நடந்துட போகுதுன்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு கேள்வியை போடுது. சாயப்பா எனக்கு ஏன் இவ்வளோ சோதனையை கொடுக்குற, என்னுடைய மன துன்பத்தை நீ போக்கு, என்னுடைய பயத்தை நீ போக்கு, எனக்கு வேண்டிய இடத்தை நீ செய் அப்படிங்கிறத நம்ம நம்முடைய சாய்ராம் பாப்பா கிட்ட தெளிவாக பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா நமக்கு முதல்ல கவலை இருக்காது. இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், நமக்கு என்ன ஆயிரப்போது நீங்கள் மட்டும் என்ன சொல்ல நினச்சி பாருங்கள், நமக்கு ஒன்றும் இல்லை, நாம் நல்லா இருக்கும், இந்த நிகழ்ச்சி நடந்துடும். ஒரு தேதி வைங்க, இன்னும் 20 நாளில் இது நமக்கு நடந்துடும்,
அப்படிங்கிறத ஆள் மனதுக்குள்ளே பதிய வைக்கணும். இந்த நம்பிக்கையை பதிய வச்சிட்டோம்னா, பதிய வச்சுட்டு பொறுமையாக காத்திருந்தோம்னா நமக்கு எதுவுமே கிடையாது. பயமும் கிடையாது, கவலையும் கிடையாது, நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். அதை விட்டுட்டு பயந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கஷ்டப்பட வேண்டியதான் இருக்கும். சாய்ராமனுடைய இந்த மந்திரம் தான் நம்பிக்கை பொறுமை. மிக தெளிவாக நீ இந்த முடிவு எடுத்து நம்பிக்கையாக இருங்க, எதை பற்றியும் கொல்லப்படாதீங்க. அந்த ஜோசியக்காரர் அதை சொல்லிட்டாரு, இவரே இதை சொல்லிட்டாரு, இதை இதை பண்ணிட்டாரு அப்படிங்கிறதான் இல்லை. மனிதனுக்கு எதுவுமே கிடையாது. இந்த மனித கடவுள் பாபா சொல்கிறாரு, அவதாரம், கடவுளுடைய அவதாரம் தான் நம்ம சொல்லுவோம். அவர் என்ன சொல்கிறாரு, நம்பிக்கையோடு ஏறு, பொறுமையாயிரு, உனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைக்கும் அப்படின்றார். அதனால் நாம் பெறக்கூடிய செல்வங்கள் அத்தனையும் நமக்கு கிடைத்தே தீரும். நம்ம எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போகிறோம், எது நம்ம இன்றைக்கி எது இன்றைக்கி உள்ளது, பகவான் கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்கிற மாதிரி தான், நம்மது எதுவும் கிடையாது. அதனால் நம்பிக்கையோடு இருங்க. சாய்ராமனுடைய பாதம் பணிந்து நம்பிக்கையும் பொறுமையும் வச்சோம்னா நமக்கு வாழ்க்கையில் என்றைக்கும் வெட்டி தான். ஓம் சாய்ராம். இந்த பதிவு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். ஓம் சாய்ராம்.